வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி போட்டவர்களையும் விட்டு வைக்காத கொரோனா டெல்டா, அதிர்ச்சி தரும் தகவல், அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறோம்னா குட்டி, நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளில் டெல்டா கொரோனா வகை அச்சுறுத்தி வருகிறது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் கொரோனாவின் தாக்கம் குறைந்து விட்டதாக உலக நாடுகள் எண்ணிவிடக்கூடாது. உருமாற்றமடைந்து வேகமாக பரவ தொடங்கி தடுப்பூசி போட்டவர்களையும் விட்டு வைக்கவில்லை என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரை மே முதல் ஜூன் காலகட்டத்தில் 0.78 இருந்த பரவல் வேகம் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் 7ஆம் தேதி வரை 0.88% அதிகரித்தது. அதாவது 100 பேரில் 88 பேருக்கு தொற்று இருந்தது. அனைத்து மாநிலங்களிலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி, தடுப்பூசி போடுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வாயிலாக பரவல் வேகத்தை நம்மால் கட்டுப்படுத்த வேண்டும். அதே சமயம் கொரோனா பாதிப்பு தற்போது குறைந்து வந்தாலும் அதன் வேகம் 15 நாட்களில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். இதனால் மாநிலங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.